வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கதைகளின் நாயகன், ஓலாக்களின் காவலன், உண்மைகளின் எதிரி, சந்தர்ப்பவாதத்தின் பங்காளி, பிஜேபியின் ஒருதலை காதலன், அதிமுகவின் இருதலை காதலன், அரசியலின் கஜினி, அன்னியாரின் ரஜினி, தம்பிகளின் பாட்சா, திராவிட இயக்கங்களுக்கு கோசா, இரட்டை நாவுடையா, 50,000 பெட்டாலியன்களின் தடாலடியன், அரிசி கப்பலின் ஜாக் ஸ்பேரோ, ஆமைகளின் இன துரோகி, தெலுங்கர்களின் மார்க் ஆண்டனி, காட்டுக்கறிகளின் உண்டிப்பிரியன், ஈழப் போரிலும் இட்லி கறி உண்பவன், பதுங்கு குழியிலும் பக்கோடா தின்பவன், இறுதிக்கட்ட போரிலும் உச்சம் கட்டம் தொட்டவன், ரேடியேஷன் ப்ளூவில் உடற்கட்டை ஏற்றுபவன், அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று மனங்களை தேற்றுபவன், அப்பன் ஆத்தா அப்பத்தாக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், வாய் சொல்லில் அசகாய சூரன், கெட்ட வார்த்தைகளின் மாமன்னன், மணல் மாஃபியாக்களின் தோழன், முந்தைய திராவிடம், இன்றைய ஆரிய அடிவருடி, அன்று பெரியாருக்கு பேரன், இன்று சாவர்க்கருக்கும் பேரன், முருகனுக்கு கொள்ளு பேரன், கிருஷ்ணனின் மறு அவதாரம், சிவனும் இவனே, திருமாலும் இவனே. இவரது பெருமையை சொல்ல சில ஆண்டுகள் போதாது. அப்படிப்பட்ட மாவீரனை பற்றித்தான் இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். யாராவது மேல் அதிகாரி ஊமத்தில் கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அளித்த புகார் தொடர்பாக திருவள்ளூர் மகிளா நீதிமன்றத்தில் ஆஜரான நடிகை விஜயலட்சுமி சுமார் 2.5 மணி நேரமாக வாக்குமூலம் அளித்தார். சீமானுக்கு எதிராக 8 பக்கங்களுக்கு அவர் வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தன் மீது கேள்வி கணைகள் பாயும், எப்படி பதிலளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்க, இடப்பக்கத்தில் இருந்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கணைகளால் துளைத்தெடுக்க, ரெண்டு நாட்களா அவங்க மேல கடும் குற்றச்சாட்டுகளா வச்சிட்டு இருக்காங்க, நீங்க இதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்கல்ல, உங்களை பின்தொடர்றவங்களும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல சார். அப்படின்னு கேட்க, அதனை வீரன் சற்றும் பொருட்படுத்தாமல், நீங்கள் என் மீது அக்கறையில் கேட்கிறீர்களா என்று தெனாவட்டாக கேட்டான். நீங்க என் மேல அக்கறையில் கேக்குறீங்களா? ஒரு நாள் நான் என்ன தெரியும், கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு மேலும் தனது பாணியில் அந்த சூர்யா சிரிப்பை சிரித்தான். அதிமுக காலத்துல எங்களுக்கு பேசுற ஒரு உரிமை கூட இருக்கல, பேசுற உரிமையே இருக்கல. நாங்க எல்லாம் பண்ண போறோம், கைது பண்ணி காட்டுறோம்ப்பா, கைது பண்ணி சீமான நாங்க காட்டுறோம். ஓகே, மட்டிக்கினாரு ஒருத்தரி, மட்டிக்கினாரு ஒருத்தரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி. இந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத ஓலா கதைகளை சொல்லி உருட்டுவதை போல வழக்கம் போல உருட்ட ஆரம்பித்தான் வீரன். உன் மேல வைக்கிற குற்றச்சாட்டு விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ விளக்கங்கள தேவையில்லைங்கிறதா? கேள்வி கேட்ட பத்திரிகையாளரே அதிர்ந்து போகும் விதமாக கேள்விக்கு பதிலளிக்காமல், நான் இப்போது கேட்கிறேன் பாருங்க கவனிங்க என்று கூறி பத்திரிகையாளர்களையே திக்குமுக்காட வைக்கிறான் வீரன். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் பாருங்க, ஒண்ணு கவனிங்க. கருத்து பெட்டகத்தின் சாவிங்கிறது திறவு கோல் இருக்குல்ல, அது நல்ல கேள்விதாங்கிறான். இந்த பையன் என்னமா திங்க் பண்றா, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்க, இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டிய. அண்ணாச்சி, அவர் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொல்ற பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அண்ணன் காதுல கேள்வி தப்பா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கருத்து பெட்டகத்தின் சாவி எது அப்படிங்கறது கேள்வி இல்ல. அண்ணே, நீ விஜயலட்சுமி அண்ணியார ஏமாத்திரியா இல்லையா, அதுதான் கேள்வி. ஒரு நல்ல பதிலின் தாயே நல்ல கேள்விதாங்கிறா, நீங்க நல்ல கேள்விகளை தான் கேட்கணும். பண்றது பூரா அயோக்கியத்தனம், நல்ல கேள்விகளை கேட்கணுமாம்ல, எப்படின்னா என்னால மட்டும் முடியுது. நீங்க அண்ணியார ஏமாத்தினீங்களா அப்படி கேட்டா அது கெட்ட கேள்வி ஆகிடும். அப்போ அண்ணியார் உங்களை நம்பி ஏமாந்துட்டாங்களா அப்படி கேட்கலாமா? எப்படி கேட்டாலும் அது உனக்கு கெட்ட கேள்வி தானே சீமானே. இது குற்றச்சாட்டு அப்படின்னு நம்பி இருந்தா இத்தனை லட்சம் இளைஞர்கள் என்ன எப்படி பின்தொடர்வான், இத்தனை லட்சம் இளைஞர்கள் என்ன எப்படி பின்தொடர்வான்?
பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. இத்தனை லட்சம் இளைஞர்கள் உங்களை பின்தொடர்றது எல்லாம் ஒரு விஷயமே இல்லண்ணே. உண்மை அரசியல் நிலவரம் என்னன்னு தெரியாம நீங்க வாயால விடுற ஓலா கதைகளை உண்மைன்னு நம்பி உங்க சினிமா திரைக்கதைகளை அடிப்படையா வச்சு குஞ்சல் அடிபட்ட பண்ணி குண்டியில் அடிபட்ட உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும் குண்டடிபட்ட பண்ணி கத்துற மாதிரி கத்தி நீங்க நடத்துற ஸ்டேஜ் காமெடிகள் தான் அரசியல் அறிவு தெளிவு இல்லாத ஒரு கூட்டத்தை உங்க பின்னாடி நிக்க வச்சிருக்குது. அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது, கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம். இந்த கூட்டம் ஒரு பத்து நாள் யூடியூப்ல வர்ற உங்க பேச்சுகளை கேக்குறத நிறுத்திட்டு உண்மையாவே அரசியல் நிகழ்வுகள் எதை நோக்கி போயிட்டு இருக்குது, உண்மையான கள நிலவரம் என்ன, இவன் பேசுறது எல்லாம் உண்மைதானா இல்லைன்னா நாக்பூர்ல இருந்து வர்ற ஸ்கிரிப்டா தான் இவன் படிச்சுட்டு வந்து வாந்தி எடுக்கிறானா அப்படிங்கறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே அந்த தற்கூரி கூட்டம் அறிவு தெளிவு கிடைச்சி உங்க பின்னால வர்றதை நிறுத்திட்டு ஓடிடும். வாய்ப்பில்லை ராஜா, உன் வீடியோவை பாக்குறத நிறுத்தி வச்சுட்டு ஒரு பத்து நாள் உனக்கு எதிரா பேசுறாங்கல்ல அந்த ஊடகங்களை பார்த்தாலே அறிவு முதிர்ச்சி வந்துடும். ஏன்னா உனக்கு எதிரா வீடியோ போடுறதுல 100-90% பேரு உன்னால ஏமாத்தப்பட்டு காயடிக்கப்பட்ட முன்னாள் தம்பிகளாதான் இருப்பாங்க. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. உன் பின்னாடி இருந்தவங்க தானே உன் உண்மை முகம் தெரியும் போது அட அயோக்கிய பயல எனக்கே தெரியாம என்ன இவ்வளவு நாள் வச்சு காயடிச்சிருக்கேடா அப்படிங்கிற விரக்தியில வெளியில போய் உன்னை கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, அதுதான் உண்மை. சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். உங்களுக்கு புரியுதுல்ல, உங்களுக்கு புரியுதுல்ல, உங்களுக்கு புரியுதுல்ல, அவதூறுக்கு அஞ்சுபவன் வந்து அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அது அவதூறுக்கு அஞ்சுறவன் என்னாச்சு, உங்க மேல சொல்றதுக்கு பேர் அவதூறா? நீங்க திராவிட இயக்கத்து மேலையும் திராவிட கருத்துக்கள் மேலையும் வைக்கிறீங்களே அதுதான் அவதூறு, பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு பேர் தான் அவதூறு. பொண்டாட்டி மாமன் கெட்டவே இல்லடி, கேடு கெட்டவன். பொண்டாட்டி மாமே கெட்டவே இல்லடி, ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் எக்கச்சக்கமா பரவியாச்சு ஏற்கனவே. வீடியோக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையாண்ணே? சீமானின் சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லை என்று பங்கிற்கு காத்திருந்த தம்பிக்கு அதிர்ச்சி, சீமானின் காதலுக்கு ஆளான பெண் ஒருத்தி கல்யாணம் ஆகும் முன்னே தன்னையே தந்தாள், சகுனியை போல் ஒரு சதி செய்தான், அண்ணனின் உறவை அழித்திட துணிந்தான், உண்மையை அறிந்த கன்னியும் உடனே கருவினை காத்திட துணிந்தாளே. எந்த சைட்லயும் தப்பிக்க முடியாத அளவுக்கு ஆதாரங்களை அண்ணியாரு காவல்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, இனி அண்ணன் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்க அந்த சூழ்நிலையில இவங்க வந்து கலரா இருக்காங்க, ஜெயலலிதா அம்மா மாதிரி இருக்காங்க, கண்ணாடி போட ஜெயலலிதா அம்மா மாதிரி இருக்காங்க. இவர் சொல்லியிருக்காருங்கண்ணே, அதாவது ஒரு வாட்டி பேசியிருக்காரு ஈவினிங் மாலை நேரத்துல, நீ வந்து உன் கலரை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரியா பயமா இருக்கு, ஜெயலலிதா அம்மா பாக்குற மாதிரி உன் பக்கத்துல என்னால உட்கார முடியல, அதனால நீ என்ன பண்ற மொட்டை மாலையில போயிட்டு வெயில நின்று கொஞ்சம் கலர் மாறுதா பாப்போம், வைதேகி காத்திருந்தால நின்றுட்டு இருக்காம நின்றுட்டு வா அப்படின்னு சொல்லி இவரை வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டேன், இவங்க அவரு அடிக்கிறாரு சொல்லிட்டு போயிட்டு மொட்டை மாலையில நின்றுட்டு வந்திருக்காங்க. அண்ணியார் கால பிடிக்கிறத தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு நினைச்சுக்காங்களேன். அது ஏன் தேர்தல் நேரத்துல இது பேசப்படுது? ஏன் பேசப்படுது? 11 வருஷமாவா ஒரே குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்துல எல்லாம் இது பேசப்படல, அவங்க வருஷம் பூரா வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க, நீயும் செல்வம் அப்படிங்கிற இடைத்தரகரை வச்சு இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு தானே இருந்திருக்கனே, கடைசியா அண்ணியார நீ கை கழுவுற நிலைமைக்கு போயிட்ட. நான் உயர்ந்த லட்சியத்தை தூக்கிட்டு வரேன், நீ ரெண்டு லட்சுமியை தூக்கிட்டு வந்து நீ சண்டை போட்டு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட எடுக்க வக்கு இல்ல நம்ம கட்சிக்கு, உன் கட்சியை பார்த்து எல்லா கட்சிகளும் பயப்படுதா, அதுவும் எலெக்ஷன் நேரத்துல ஒன்னு அட்டாக் பண்றாங்க சொல்றதுக்கு கேவலமா இல்லையானே? கேளுங்க கேளுங்க, இதுதான் பயங்கரமான இடம், தவளை தன் வாயால கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அண்ணன் தவளை இல்ல, வேற ஒரு உயிரினம் இருந்தாலும் அவரும் தன்னோட வாயால தான் கெட்டிருக்காரு எப்படின்னு பாருங்க. ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திட்டு போயிருச்சு, அது ஒரு புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கு, நான் போய் சமூகத்துக்கிட்ட உங்ககிட்ட உட்காந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஏமாத்திட்டு போயிருச்சுன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கிறேங்க, காரி துப்பி செருப்பு கட்டிட்டீங்க மாட்டீங்க.
இருந்தாலும் அவரும் அவரோட வாயாலேயே கெட்டிருக்காரு. அந்நியாரை ஏமாத்துனது கருக்கல் வச்சது எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி மெய் மறந்து பேசியிருக்காப்ல. இவர் காதலிச்சு ஏமாத்திக்கிட்டு நல்ல பணம் வர்ற மாதிரி ஒரு இடத்துல பொண்ணு ரெடி ஆனதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாராம். அதுவும் யாரோட பொண்ணு? தலைவர் பிரபாகரனா தூக்கல போடுறத தன்னோட வாழ்நாள் லட்சியமா வச்சிருந்த காளிமுத்துவோட பொண்ணு, அதுவும் தெலுங்கு பொண்ணு. என்ன வெறிகொள்ள வச்சிராதே, வெறிகொள்ள வச்சிராத. இந்தியாவில் உள்ள சீமான் போல ஆமக்கறி பூனக்கறி PK-47 என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல விளைந்த நெல் வயலுக்குள் மாட்டை இறக்கி உழவடிக்கிறார். நல்ல அப்பனுக்கும் அத்தாளுக்கும் பிறந்தவன் இப்படி ஒரு கேடுகட்ட செயலை செய்வானா? கேடுகட்ட வேலையை செய்வானா? மேடையில பூரா பிரபாகரன் பிரபாகரன் கத்திட்டு பிரபாகரன் கொல்ல நினைச்ச ஒருத்தன் வீட்டுல போய் பொண்ணு எடுத்திருக்கா? இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை செயல்பாடா இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியலனே. என்ன பேருக்கு முன்னால ஆங்கிலத்தை இன்சியலா போட்டாலே அது பெத்த தாய இன்னொருத்தையும் புணர்றதுக்கு சமானி. அண்ணன் மேடைக்கு மேட பேசிட்டு தெரியுறீங்க. அண்ணனும் எக்கச்சக்கமான ஆங்கில வார்த்தைகளை மேடைகள்ல பேசத்தானே செய்யறீங்க. ஒரு கனவு இருக்கு கனவு இருக்கு. எக்கச்சக்கமா இழுத்து பேரை சொல்லி எடுத்த பிச்சை காசுல வாங்கினா சொத்து பல கோடி இருக்கு. உனக்கு எல்லாமே இருக்கு. உனக்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கு? எதுவுமே இல்லாம நடு ரோட்ல நிக்கிறாங்க. அதுதான் ராசா பிரச்சனையே. அதை திரும்ப திரும்ப ஒரு பேசிட்டே இருக்கும்போது நீங்க இது பண்றீங்க. எனக்கு முன்னாடி 6 பேர் இருக்கிறாங்க. உங்க வாட்ஸ்அப்பை கொடுங்க, நான் அனுப்புறேன். இதே கம்ப்ளைண்ட் உங்க வாட்ஸ்அப்பை எனக்கு அனுப்புங்க. என் தம்பிட்ட இதே மாதிரி குற்றச்சாட்டு எனக்கு முன்னாடி 5 பேர் மேல இருக்கு. இன்னைக்கு என்ன சொன்னீங்க மிஸ்டர் சீமான் அவர்களே? உங்க மேல வழக்கு கொடுத்த மாதிரி இன்னும் 6 பேர் மேல நான் வழக்கு கொடுத்துக்கிறேனா? டேய், நீ உன் நாக்கு இருக்கு பத்தியாடா, உன் நாக்கு. ஒரு நாள் நீ இழுத்துட்டு சாவடா. விவரமா சொல்லுப்பா. ஒரு நாள் உனக்கு வாய் வந்து பேசுறதுக்கே உனக்கு முடியாம வந்து வாய் வந்து இழுத்துட்டு தான்டா போவோம். ஏன்னா பாதி என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நீ பண்ணிக்கிற பாவம் ஒன்னு ரெண்டு கிடையாதுடா. நீ திமுகவோட கைக்கூலியா? நானு அவங்க சொன்னாங்களா உன்னை வந்து இந்த மார்ச்ல வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு என்னடா சொன்ன பேச்சுவார்த்தையில 50,000 ரூபாய் போட்டுடுறேன். என்னமோ திமுக காரங்களுடைய மானம் போயிட்டு இருக்குது, அதனால வந்து பெங்களூர் இருக்க சொல்லு, எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் வர சொல்லுன்னு. நான் என்ன உன்னை துப்புக்கட்டவா நினச்சினுக்கிறியா? நீ பேசியிருக்கிறது, உன் மாமா பையன் பேசியிருக்கிறது எல்லாத்தையும் ஆடியோ கொடுத்து தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். ஒருத்தர் நீ தானே வந்த? அப்ப 6 பேரை நான் ஏமாத்திக்கிறேன்னா நீ எதுக்கு வந்த? நீ என்ன 7 நாம போட்டுக்கிறதுக்கு வந்தியா? மானங்கிட்ட நாயடா நீ, மானங்கிட்ட நாய். அதான் நீயே சொல்லிட்டிய கேடு கட்டவன் சொல்லிட்டு. உனக்கு வைக்கிறதா பெரிய ஆப்பா? விட்டு போறல, விட்டு போ. போனால் போகட்டும். வெவ்வேற மொழியில இருக்கு உங்களுக்கு, புரியுதா? நான் அனுப்பிட்டு அதை பாக்குறீங்களா? இனிமேல் இதை விட்டுருங்க. அது உண்மையா பொய்யோ அது இங்க பிரச்சனை இல்ல. அப்படின்னா நீ இந்த உலகத்துல எவ்வளவு குரூரா மனம் படைச்ச ஒருத்தனா இருந்திருப்ப. சொல்றது உண்மையாவே இருந்தாலும் ஏற்கனவே 4 பேர் ஒரு பொண்ணை ஏமாத்தி இருக்கானுங்கன்னு தெரிஞ்சோம். அந்த பொண்ணு ஆசை வார்த்தைகளை காட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பெரியார் முறப்படி கல்யாணம்னு நல்லா யூஸ் பண்ணிட்டு அவளை ஏமாத்துற நோக்கத்திலேயே அவளுக்கிட்ட பழவி இருக்கேன்னா உன்னை விட பெரிய ஒரு கேடு கட்ட அயோக்கியம் இந்த உலகத்துல உண்டா? ஒரு கேவலமானவன் இந்த உலகத்துல இருப்பானா? இதுல இவர் அரசியலுக்காக நொட்டுறாங்களாம். அப்படியே எலெக்ஷன்ல நின்று அறுத்து புடுங்கி தள்ளி எக்கச்சக்கமான சீட்டை எடுத்து வச்சிருக்க. இதுல அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை வேற. இது ஒரு கேவலம், இது ஒரு கேவலம். அவசியமான வேற ஊர் ஓடி போயிட்டேனா இல்ல வேற மாநிலத்தில் போய் நிக்கிறனா? அது காமெடி என்னங்கடா, நான் ஹீரோடா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது.
நடவடிக்கை எடுக்கிறது எடுக்காதது எல்லாம் காவல்துறை பார்த்துக்குப்பாங்கன்னு பயம் உங்க கண்ணில் அப்படியே அப்பட்டமா தெரியுது. முன்னாடி மாதிரி வரவங்களே அந்த போல்ட்னஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வருத்தத்துடனே இந்த வீடியோவை நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அது உங்க டவுசர் மட்டும் நினைஞ்சிருக்கான்னு இருக்க பாருங்கண்ணே. பார்த்து சொல்லுங்க, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.